சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா குடும்பத்தில் இருந்துட்டு முக்தி அடைய முடியுமா ஏன்னா ஜென்ரலாக முக்தி அடையிறதுக்காக திருவண்ணாமலை இமயமலை மாதிரி மலை மேலே போயிடுவாங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு சன்னியாசம் மேற்கொள்வாங்க ஸோ அவங்க வந்து தீவிரமாக அதற்கான முயற்சி பண்ணுறாங்க ஸோ அப்போ கூட அவங்க முக்தி அடையிறாங்களா அப்படிங்கிறது டவுட்டு ஆனாலும் அவங்க அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்களே நம்ம ஒன்றுமே பண்ணாமல் குடும்பத்தில் இருந்துகிட்டு எல்லா விதமான சுகதுக்கத்தையும் அனுபவிச்சுட்டுருக்குறோமே நாம் எப்படி முக்தி அடைய முடியுமா அதே நேரத்தில் அப்படி ஒரு வழி இருந்தால் இருக்குமே அப்படின்னு மனிதர்களுக்கு ஒரு ஆசை அந்த ஆசையை மூலதனமாக வைத்து நிறைய யோக குருக்கள் வந்துட்டாங்க இல்லை இந்த யோகா அந்த யோகான்ட்டு அங்கே போய் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா சுவாச பயிற்சி வித விதமாக சுவாசம் விடுறத சொல்லிக் சொல்லி கொடுப்பாங்க ஓம் ஆ ஓ அம்னு கத்துறது அல்லது சக்கரத்தை உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சக்கரத்துலேயும் கவனம் வைங்க இப்படி சொல்கிறது இதை தான் சொல்லி கொடுப்பான் இதனால் ஒருத்தர் முக்தி அடைய முடியுமா முக்தி அப்படிங்கிறது நிலை அதை அடைய முடியுமா இதுக்கும் முக்திக்கும் என்ன சம்மந்தம் இந்த மாதிரி ஒருத்தர் சுவாசத்தை கவனித்தாலே பிறவாநிலை அடையிற அளவுக்கு அது ஈஸியாக ஆனால் இதை வந்து மனிதர்கள் அந்த மாதிரி குருக்கள் பின்னாடி போகிறதுக்கு போய் ஏமாறுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா பிறவா நிலை அடையணும் அப்படின்னா இப்போ பிறந்துட்டு இருக்கிறோமே அதுக்கு என்ன காரணம்னு தெரிந்தால் நிலை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும் ஸோ இப்போ இப்போ இது கஷ்டம் நிறைந்த கலியுகம் அதுக்கு யார் யாருக்குமே கருத்து இருக்காது எந்த நாட்டுக்கும் போய் இப்போ கூட சைனாவில் மறுபடியும் கொரோனா வைரஸ் மாதிரி ஒன்று வந்துடுச்சு குழந்தைங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் நிரம்பி வழிகிறாங்கன்றாங்க ஸோ மீண்டும் உலகம் ஃபுல்லாக பேண்டிக் பேண்டமிக்காச்சுன்னா என்ன ஆகிறது ஒரு தடவை வந்ததே தாங்கலை ஸோ வராதுன்னெலாம் சொல்ல முடியாது வரலாம் அதை விட மோசமாக கூட வரலாம் இப்போவே அந்த கொரோனா ஊசி போட்டதில் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சம்மந்தமேலாம் அப்படி மயங்கி விழாறாங்க இறந்துடுறாங்க பார்க்குறோம் ஸோ அது ஊசி நாளையா கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு நாட்டிலும் அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்லிகிட்டு இருக்குது பட் அது ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு மொத்தத்தில் இங்கே பிறந்தால் கண்டிப்பாக கஷ்டம் தானே அப்போ நான் பிறவா நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ நிலை அடைவதற்கு சரி பிறக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணதுனால இப்போ மீண்டும் மீண்டும் இங்கேயே பிறந்துட்டுருக்குறோம் இந்த கலியுகத்தில் துக்கம் நிறைந்த இந்த அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அது கடவுள் சொல்கிற உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் கணக்கு தான் உங்களை மீண்டும் மீண்டும் இங்கே பிறக்க வைக்குது ஸோ ஜென்ரலாக நம்ம சொல்லணும் இல்லையா வாங்கின கடன் தான் குழந்தையாக வந்து பிறந்துருக்குது கடனை திருப்பி வாங்கிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது உண்மையும் கூட ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் உண்மை அதுக்கப்புறம் இந்த குழந்தை அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் ஸோ அப்போ அந்த கடன் இருக்குது இப்போ குறிப்பாக நிறைய பேர் வந்து அதை பார்த்துக்கிறது கிடையாது இல்லையா ஸோ அப்போ அது அதுவும் கடன் ஆகிடுது அப்போ மீண்டும் 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 இங்கேயே அந்த கடனை முடிக்கிறதுக்காக பிறந்துக்கிட்டே இருக்கிறோம் அது ஒரு முக்கியமான காரணம் அது மனிதர்களோடு வைக்கக்கூடிய கணக்கு வழக்கு இன்னொன்று நாம் இந்த கலியுகத்திற்கு தயாராகிறோம் இப்போ நான் இறந்தேன் அப்படின்னா இப்போத்தைய உலகத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் இல்லை இப்போ இப்போ இருக்கிற உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாறி இருக்கிறேன் அப்போ நான் என்ன ஆகுவேன் மீண்டும் இந்த உலகம் அப்படியே தான் இருக்குது மீண்டும் இங்கே தான் பிறப்பேன் ஏன்னா இந்த உலகத்துக்கு தான் நான் தயாராக இருக்கிறேன் ஸோ அப்போ இந்த ரெண்டு காரணத்திற்காகத்தான் மீண்டும் மீண்டும் நாம் இங்கே பிறக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் சுவாசத்தை கவனிக்கிறதுனாலையோ ஓம் அல்லது வேறு ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறதுனாலையோ இது அறுப்படுமா கணக்கு வழக்கு முடியுமா அல்லது இங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்திலேருந்து நீங்கள் விடுபடுவீங்களா கிடையாது ஸோ அப்போ இந்த ரெண்டையும் முடிக்கணும் கணக்கு வழக்கை முடிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய கண இங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருந்து முற்றிலும் நீங்கள் விலகணும் அல்லது அந்த பழக்கத்தை நீங்கள் அழிச்சிடணும் இப்படி நடந்தால் நீங்கள் பிறவான நிலையை அடைய முடியும் இந்த கலியுகத்துடைய எந்த குணாதிசயமும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது இப்போ கலியுகம்னாலே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் தான் இப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் கலியுகத்தில் பிறக்க மாட்டிங்க சுவாசத்தை கவனிக்கிறதுனால இது சாத்தியமா மந்திரம் சொல்கிறதுனால இது சாத்தியமா அல்லது வெவ்வேறு விதமான ஹடயோகத்தை செய்கிறதுனால அல்லது கோயில் கோலம் மசூதி சர்ச்சு குருமார்கள் பின்னாடி போகிறதுனாலலாம் இது சாத்தியமா ஏன்னா இது பண்ணுறதுனால அந்த குருமார்களோட வேற கணக்கு உருவாக்கிடுறீங்க அப்புறம் எப்படி நீங்கள் இங்கேருந்து தப்பிக்க முடியும் இன்னும் கேட்டால் குடும்பத்திலாம் விட்டு காட்டில் போய் சன்னியாசியாக இருக்கிறாரு அவர் இளறவாசிகள் கிட்ட தானே வாங்கி சாப்பிட்றாரு அங்கேயே கணக்கு உருவாயிடுது அப்புறம் எப்படி அவர் முக்தி அடைய முடியும் ஸோ அப்போ முக்தி சன்னியாசிகளால் அடைய முடியாது குடும்பத்தில் இருக்கிறவங்களால தான் முடியும் ஏன் ஏன்னா அவங்களே சமைக்கிறாங்க யாரையும் சார்ந்து இல்லாமல் அவங்களால் இருக்க முடியும் அப்படி இருந்தால் அவங்க முக்தி அடைய முடியும் அது எப்படி யாரையும் சாராமல் இருக்கிறது இல்லை குடும்பம்னா மனைவி இருப்பாங்க கணவன் இருப்பாங்க குழந்தை இருப்பாங்க எல்லோரும் சார்ந்து தானே இருக்குது அது எப்படி இருக்கணும் அப்படின்னா கணவனுக்குரிய கடமையை செய்வாங்க மனைவிக்குரிய கடமை செய்வாங்க குழந்தைக்குரிய கடமை செய்வாங்க ஆனால் இந்த கடமையை செய்யும் பொழுது நான் கணவனுக்குரிய கடமை செய்கிறதுனால என் மனைவி அவளுடைய கடமை செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கக்கூட ஏன்னா இப்போ நான் கணவனாக ஒரு கடமையை செய்கிறதுக்கு நான் கடன் பட்டு இருக்கிறேன் அதை நான் செய்கிறேன் அவ்வளோதான் அப்போ கணக்கை முடிக்கிறது தான் இங்கே வேலை அதுதான் கடமை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லி ஸோ இப்படி ஒவ்வொரு உறவும் மனைவியும் அதே மாதிரி இருக்கணும் குழந்தையும் அந்த மாதிரி இருக்கும் இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை அப்படி இருக்கணும் ஏன்னா இல்லாட்டினா அது அவங்க கடன் படுறாங்க அதை பற்றி நமக்கு இல்லை நான் என்னுடைய கடனை முடிக்கிறேன் ஸோ இங்கே கடனம் முடிக்கிறேன் அப்போ இங்கே இருக்கக்கூடிய குணத்தை எல்லாம் சுத்தமாக மாற்றோம்னா எப்படி கலியுகத்தில் வந்துட்டு கலியுகத்து குணம் தானே நமக்கு தெரியும் கலியுகத்தில் ஒவ்வொரு மதமும் எதை சொல்லிக் கொடுக்குதோ அது தான் தெரியும் அல்லது இந்த சமுதாயம் எதை சொல்லிக் கொடுக்குதோ அது தானே தெரியும் அப்போ இந்த கலியுகத்துடைய குணம் ஃபுல்லாக மறக்கணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக வேறு ஒரு குணம் வரணும் அதை கழிவுகத்தை எந்த மனிதனும் சொல்லிக் கொடுக்க முடியாது ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் கழிவுகத்து குணம் தான் இருக்கும் அப்போ ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் கடவுள் அவர் செம்பொன் நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார் அவராக தான் அல்லா பரமபிதா சிவன் இப்படி வெவ்வேறு பெயர்களால் சொல்கிறோம் கடவுள் ஒருவரே உண்மையிலே கடவுள் சொல்கிறார் நீங்கள் உண்மையில் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மா புருவமத்திலே நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறீங்க அதை தான் உயிருன்னு சொல்கிறோம் அந்த ஆத்மாவும் கடவுளோடவே தான் இருந்தது அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்பு அடுத்தது இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னனே தெரியாது மனிதர்களுக்கு அதனால தான் அந்த மனிதர்களை தெய்வீக குணம் நிரம்பிய தேவதைகள் அல்லது தெய்வம்னு இன்னி வரைக்கும் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம் ஆனால் அவங்க உயிரோட்டமாக வாழ்ந்தது முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இந்த பூமி நரகமாகும்போது தான் அவங்களுக்கு நம்ம கோயிலும் கட்டுறோம் சொர்க்கமாக இருக்கும்போது காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னன்னு தெரியாத பரிசுத்தமாக இருந்ததுக்கு காரணம் அவங்களுடைய கவனம் ஃபுல்லாக சதா ஆத்மாவிலே இருக்கும் ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அந் அந்த கவனம் சதா ஆத்மாவில் இருக்கனால் சதா ஆனந்தமும் அமைதியும் இருக்கும் அது இல்லாமல் சுற்றி அளவற்ற செல்வம் இருக்கும் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாகத்தான் மனிதர்களும் இருப்பாங்க ஜெ அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றுக்கு ஒன்று கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட சொர்க்கம் நரகமாக எப்பாகுது ஆத்மான்றதை மறந்து உடல் நினைக்கும்போது புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம் ஸோ அப்போ தான் நமக்குள்ள காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம் என்ற சாத்தான் பீரிட்டு வருது ஸோ சாத்தானுக்கு நாம் போது தான் நிறைய பாவம் செய்கிறோம் அதோடைய பலனாக தான் ஒவ்வொரு தடையும் பாவம் செய்ய செய்ய தண்டனையும் கிடைக்கும் அதே நேரத்தில் ஜென்மத்தில் நான் பாவம் செய்கிறேன்னா தண்டனை தாயின் கர்ப்பத்தில் போய் அனுபவிப்பேன் அந்த ஜென்மத்திலே கூட அனுபவிப்பேன் ஆனால் தாயின் கர்ப்பத்தில் தண்டனைகள் அனுபவிச்சுட்டு வரும்போது பரிசுத்தமாக பிறப்பும் ஆனால் பாவம் செய்யக்கூடிய குணம் இருக்கும் அது மறுபடியும் அந்த சூழ்நிலை வரும்போது மறுபடியும் பாவம் செய்வோம் போன ஜென்மத்தில் இருபது வயசில் செஞ்ச பாவத்தை இப்போ பத்தே வயசு வயசுலேயே செய்வோம் அடுத்தது ஏழு வயசுலேயே செய்வோம் அப்படி பாவம் நாளுக்கு நாள் அதிகமாகும் தான் உலகம் இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது கலியுகத்தின் இறுதி கலியுகத்தின் கார் இருளில் இருக்கிறோம் இப்போ கடவுள் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் எப்படி இருந்துச்சோ அதை நமக்கு போதிக்கிறார் அதைத்தான் அந்த ஞானத்தை தான் முரளி அப்படின்னு சொல்லுவோம் எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ல இருக்க அதோடய லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவசியம் பாருங்கள் ஸோ அந்த முரளியுடைய சாரமே உங்களை ஆத்மானவன் வந்து சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க அவர் தான் உங்களுக்கு அப்பா அம்மா டீச்சர் குரு மகன் குழந்த பேர குழந்தை சித்தப்பா பெரியப்பா ஃப்ரெண்டு எல்லா உறவும் அப்படி வைங்கின்றார் ஏன்னா எல்லாருமே கடவுளுக்கோட கடவுளுடைய குழந்தனா நானும் கடவுள் எடுக்க வந்தேன்னா எல்லோரும் எனக்கு சகோதர உறவு மட்டுமே ஆத்மா வெறும் ஆத்மா தான் ஆத்மாவை தான் பார்க்கணும் உடலை பார்க்கக்கூடாது அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அதுவும் தேவையில்லாமல் யாரையும் பார்க்கத்தால சிவ பரமாத்மாவுடைய நினைவில் இருந்து அவரை மாதிரியே நான் தூய்மை ஆகணும் அவர் பிறப்பிறப்பு சக்கரத்துலேயே வரலை கடைசி வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி இந்த ஞானத்தை சொல்கிறேன் அப்போ அவருடைய நினைவு அவர் கொடுக்குற ஞானத்தின் மூலமாக அவரை பற்றி நமக்கு தெரியும் அந்த முரளி தினம் தினம் படிக்க படிக்க அவருடைய குணமே நம்முடைய குணமாக மாறும் அந்த குணம் நிரம்பியவர்களாகத்தான் சத்தியகத்தில் இருப்பாள் அப்புறம் கடை அதுதான் என் சுவாசத்தை கொடுத்து ஆதாமை ஒரு என்னை மாதிரியே படைத்தேன் அப்படின்னு பைபிளில் கூட இருக்கும் அது உண்மையிலே என்னென்னா அவருடைய குணம் அந்த ஞானத்தை கொடுத்து அவருடைய குணம் மாதிரியே நம்முடைய குணத்தை மாற்றுறேன் ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் காமம் கோபம் பற்றி பேராசி அகங்காரன்ற கலியுக குணங்கள் நாம் காமம் கோபம் பற்றி பேராசை ஆங்காருன்னா என்னென்னே தெரியாத தூய்மையான அன்பான அமைதியான குணம் மட்டுமே நிரம்பியவராக சத்தியுகத்துக்கு தேவதை மாதிரி நாம் இப்போவே மாறுவோம் கடவுளுடைய ஞானத்தை கேட்டு ஆனால் இருக்கிறது கலியுகம் விடுவான சாத்தான் அப்போ மீண்டும் மீண்டும் காமத்தை தூண்டுற மாதிரி கோபத்தை தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் குடும்பத்தில் இருக்கும்போது அது நல்ல ஐந்து விகாரங்களும் தாண்டவம் ஆடும் அதேமாரி ஒரு சிவத்தந்தையை தவிர எனக்கு யாரும் இல்லை அப்படின்ற உணர்விலே நீங்கள் இருக்க இருக்க அந்த பயிற்சியை எந்த அளவுக்கு தீவிரமாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கலியுகத்து விஷயத்துலேருந்து உங்களுடைய புத்தி விலகி ஒரு சிவத்தந்தையும் அதன் மூலமாக அவர் கொடுக்குற சொர்க்கத்துக்கும் நாம் போக போகிறோம் இல்லையா அதையே நினைவு செஞ்சுட்டு இருப்போம் ஸோ அப்போ என்னாகும் கலியுகத்து குணம் முற்றிலும் அழிகிற காரணத்தினால கலியுகத்துலேருந்து தப்பிப்போம் அடுத்தது சத்தியுகத்தின் குணம் உங்களுக்கு வரதுனால சத்யுகத்தில் ஜென்மம் எடுப்போமே தவிர கலியுகத்தில் மீண்டும் ஜென்மம் எடுத்து கஷ்டப்பட மாட்டோம் சத்தியுகத்தில் வெறும் சுகம்தான் இருக்கும் சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும் சிங்கம் கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்காது சதா காலமும் வசந்த காலம்தான் இங்கே இருக்கிற மாதிரி கடுமையான ம மழை பஞ்சம் எதுவுமே இயற்கை சீற்றம் எதுவுமே இருக்காது திரும்புகிற பக்கமெல்லாம் ஆனந்தம் ஸோ அதுக்கு பேர் ஆக்சுவலாக ஜீவன் முக்தி இந்த கலியுகத்திலேருந்து புத்தி விலகி ஆத்மாவை தூய்மையாக்கிறது மூலம் நம்ம கடவுள் கிட்ட போகிறோம் கடவுளே நினைக்கிறதுனால இதுதான் முக்தி கிட்ட போகிறது அடுத்தது இங்கே வரும்போது சொர்க்கமாக இருக்கும் அதுக்கு பேர் ஜீவன் முக்தி அதாவது இருந்துட்டும் முக்தி அடைந்த நிலையில் இருக்கும் அதனால தான் அந்த உலகம் சொர்க்கமாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் நிரந்தரமான ஆனந்தமாக இருக்கும் இங்கே வந்து மயக்கத்தினால் வர ஆனந்தம் அங்கே புத்தி விழிப்பு நிலையில் இருக்கிறதுனால வர ஆனந்தம் அதுதான் ஜீவன் முக்தி ஸோ முக்தி அடையினாலும் நீங்கள் சிவபரமாத்மாவை நினைக்கணும் அவருடைய ஞானத்தை தான் கேட்கணும் ஜீவன் முக்தி அடையினாலும் அவருடைய ஞானத்தை தாரணை பண்ணணுமே தவிர மனிதர்கள் சொல்கிற மாதிரி விதவிதமான மந்திரத்தை சொல்கிறதுனாலேயோ கைகால வித்தியாசமாக மடக்கி உட்கார்றதுனாலையோ உடம்புக்குள்ளே சக்கரத்தை கவனிக்கிறதுனால சுவாசத்தை கவனிக்கிறதுனாலேயோ முக்தி அடைய முடியாது இதுவரைக்கும் யாரும் முக்தி அடையலை அடைஞ்சதா அவங்களே நினச்சிக்கிறாங்க அவங்களுடைய சிஷியர்களும் நினச்சிக்கிறாங்க எல்லாரும் இங்கே தான் பிறந்துட்டுருக்குறாங்க கடவுள் வராத வரை இந்த ஞானம் யாருக்கும் தெரியாது ஸோ கடவுளே வந்து சிவபெருமானே வந்து கொடுக்குற ஞானத்தை தான் நாம் இப்போ இருக்கிறோம் அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலை இலவசமாக இந்த கடவுளுடைய ஞானம் கிடைக்கிது ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்